விரைவு செய்திகள். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களால் தமிழகத்தின் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கி பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி உயர்கல்வி பயில புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பயில ஏதுவாக பள்ளி கல்வியின் போதே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 5,83,00,000 மேற்பட்டோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கணக்கு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று முன்தினம் மட்டும் சுமார் 72,42,000 பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இது வருமான வரித்துறையில் புதிய சாதனை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வரி செலுத்தியவர்களுக்கு வருமான வரித்துறை பாராட்டும் தெரிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் கலந்து கொள்வோர் தங்களது அனுமதி சீட்டுகளை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்பிற்கான முதற்கட்ட நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இதற்கான இரண்டாம் கட்ட நுழைவுத் தேர்வு இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இத்தேர்வை எழுதும் மாணவர்கள் qdotsamaras.ac.in என்ற இணையதளம் மூலமாக தேர்விற்கான அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையேயான மோதலை தடுக்க வனப்பரப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து உதகையில் அவர் ஆய்வு செய்தார். முதுமலை அருகே உள்ள மசினக்குடியில் ஆட்கொல்லி புலியை உயிருடன் பிடிப்பதில் சிறப்பாக பணியாற்றியதற்காக தேசிய விருது பெற்ற வனக்காவலர்களுக்கு அமைச்சர் இந்த நிகழ்ச்சியின் போது பாராட்டு தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 2,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 20 வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையில் இருந்து வெள்ளநீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியில் விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 41,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பூலாம்பட்டியில் இருந்து ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.